2011 நம்ம வேர்ல்டு கப் வாங்கணும் இல்லையா, அந்த மெமரிஸ் இன்னமும் நமக்கு போகல. இன்னொரு மெமரிஸ் உருவாக்குவோம், எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். சாம்பியன் படத்தை கண்டிப்பா வின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்திய அணிய நம்பிக்கை நட்சத்திரமான விராட் கோலி பயங்கரமா பேசியிருக்காரு 2023 உலக கோப்பை தொடரை பத்தி. ஓகே, என்ன நடந்திருக்கு, விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். உலகக்கோப்பை தொடருக்கு முன்னாடி நடந்த ஆசிய கோப்பை தொடர்ல இலங்கை அணியோட இறுதி போட்டியில மோதினாங்க இந்திய அணி. ஓவராலா ஆசிய கோப்பை தொடர் முழுவதுமே இந்திய வீரர்கள் ஒவ்வொரு பிளேயருமே ஒவ்வொரு மேட்ச்ல கலக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆசிய கோப்பை தொடரோட இறுதி போட்டியில வேற லெவல் சம்பவம் பண்ணாரு முகமது சிராஜ். ஸ்ரீலங்கா வெறும் 50 ரன்களுக்குள்ளே ஆள் விட்டாங்க. முக்கியமா சிராஜ் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காரு. இந்த ஸ்கோரை வெறும் 6.1 ஓவர்களை இந்தியா சேஸ் பண்ணிட்டாங்க. 8வது முறை ஆசிய கோப்பை தொடரை வின் பண்ணாங்க. ரோஹித் சர்மா தலைமையில ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணி 2வது முறையை கைப்பற்றி இருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் விராட் கோலி ரவீந்திர ஜடேஜாவும் பேசியிருக்காங்க. குறிப்பா உலக கோப்பை தொடரை பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. 2011 உலக கோப்பை தொடருக்கான இந்திய நிலை விராட் கோலி இருந்தாரு. இந்த நிலையில தான் நடப்பாண்டு உலக கோப்பை தொடர்லயும் விளையாட இருக்காரு. இந்த ஆண்டு உலக கோப்பை தொடருக்காக பயங்கரமா தயாராக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி. எதனால இப்படி கடுமையா உழைச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி தான் மௌனம் கழிச்சிருக்காரு விராட் கோலி. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, 2023 உலக கோப்பையை வின் பண்ணும் அப்படின்ற வெறி எங்களுக்குள்ள இருக்கு. அதற்கு முக்கிய காரணமே எங்களுக்கு ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய எல்லையற்ற ஆதரவு தான். கிரிக்கெட் மீது நாங்க வச்சிருக்கக்கூடிய அன்பு தான் எங்களை அதிக அளவுல உழைக்க வைக்குது. 2011 உலக கோப்பை தொடர் நம்ம வின் பண்ணது இன்னமுமே நம்மளோட மனசுல இருந்து போகல. இந்த தடவை புதிய நினைவுகளை உருவாக்க நாங்க முயற்சி செய்வோம். இந்த உலக கோப்பை தொடருக்கான இந்திய நிலையில இடம் பிடிச்சிருக்கேன், அது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ரசிகர்களோட கனவை நினைவாக்குறதுக்கு எங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சிறப்பா பேசியிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா என்ன சொன்னாரு அப்படின்னா, கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்களுக்காக இருக்கும் போது உங்களுக்கான ஆதரவு கிடைக்கும் போது ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஒரு கிரிக்கெட் வீரனா எங்களுக்கு அதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. இந்தியாவில் நடைபெற இருக்க உலக கோப்பை தொடரை வின் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஒரு தேசமா நம்ம எல்லாருமே இணைஞ்சு இந்த வெற்றி பயணத்தில் ஈடுபட இருக்கோம். இந்த முறை கண்டிப்பா இந்திய ரசிகர்களை நாங்க பெருமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜா செம கான்பிடண்டா பேசியிருக்காரு. சரி ஓகே, நீங்களும் உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விராட் கோலி 2011 இருந்து இப்ப 2023 உலக கோப்பை தொடரிலும் விளையாட இருக்காரு, இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை